மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க இதே அமெரிக்கா பிரிட்டன்ல, தயவு செய்து போட விட்டுறாதீங்க, நீ போட்டுறாதேன்றான். என்ன எனக்கு நீங்க வந்து தங்கச்சி விரும்பியவர்கள் அது அது சரியா இருக்கும்னு நினைக்கிறவர்கள் விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம்னு தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் நீங்க இங்க பாருங்க, கல்லூரி பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் போட்டா தான் கல்லூரிக்குள்ளே பள்ளிக்குள்ள விடுவோம்னா அதை நாங்க ஏற்க முடியாது. உங்க கட்சி தலைவர் நீங்க கொண்டு வரீங்க, உங்க கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியே சொல்றாருன்னா நான் இந்திய மக்கள் எல்லாம் எலிகளா இல்ல என்ன பரிசோதனை எலிகளா கேட்கிறாரு. ஏன்னா இதுக்கு இது என்ன பின்விளை வரும் இங்க பாருங்க, கொரோனா வந்து ஒரே மாதிரி நோய் தொற்று இல்ல, காலரா போல அது போல இல்ல, பெரியம்மை போல இல்ல, அது பல்வேறு விதமாக வேலை செய்தது. அப்ப அது எதுக்கான மருந்து, அந்த மருந்து போட்டதின் பின் விளைவுகள் அதுக்கு அதுக்கு என்ன சொல்றது? ஆமா போட்டாதீங்கன்றாங்க முதல்ல மோடி ஐயா ஊசி போட்டோம், ஐயா அமித்ஷா ஐயா போட்டு, நாங்க ரெண்டு தலைவர்களையும் ரொம்ப நேசிக்கிறோம் மதிக்கிறோம், உங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால நீங்க போட்டுக்கிறீங்க. பாரதிய அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறத எங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காட்டுங்க, காட்டுங்க. இல்ல மருத்துவத்துறை அமைச்சராக முதல்ல ஒண்ணு போட்டு காட்டுங்க, அதுதானே சொல்றேன். அப்ப நீட்டு எழுதுவோம், எல்லாரும் எழுதுவோம். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், நாங்கள் எழுதணும், காவல்துறை ஒரு தேர்வு எழுதணும், என் பிள்ளைகள் எழுதணும், வழக்கறிஞர் எழுதணும், மருத்துவத்துக்கு வரணும்னா எழுதணும், நீதிபதி ஆகணும்னா தேர்வு எழுதணும். ஆனால் ஏன் நாட்டை ஆளுகிற தலைவர்கள் ஒரு தேர்வு எழுதுறதில்லை? அதனால என்ன சொல்கிறேன், மக்களால் தேர்வு செய்யப்பட்டுட்டீங்களா, சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருங்க, ஆனால் அமைச்சராகி நிர்வாகத்தை செய்யணும், அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்னு ஆட்சி செய்யணும்னா ஒரு தேர்வு வைப்போம். சமூகம், பொருளியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, உலக அறிவியல், உலக அளவில் பொருளாதாரம், அரசியல், இதில் எல்லாம் ஒரு சிலபஸ் வைடா, ஒரு பாடம் வை, வையெல்லாம் இருக்கு நாடங்கள் வை, வச்சு தேர்வு எழுதுவோம். எழுதிட்டா நீங்க பார்த்துலன்னா கூட பல வகை பாஸ் பண்ண மாட்டான், இங்க இங்க நிறைய பேர் இருக்கும், அவையெல்லாம் நாட்டை கொடுத்துடணும். இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எழுதுவோம், நீட் எழுதுவோம், முதல்ல மோடி எழுதிட்டோம், அமித்ஷா எழுதட்டும், எல்லாரும் எழுதுவோம், நானும் எழுதுறேன், நான் தோத்துட்டேன்னா வெளியேறிக்கிறேன், வா எழுதுவோம். அப்ப எனக்கு தகுதியான அறிவார்ந்த ஆகச்சிறந்த தலைவன் கிடைச்சிருவான்ல, கிடைச்சிருவான்ல, என்னத்த பேசுறது தெரியல, எதை சிந்திக்கிறது தெரியல, பொருளாதாரம் என்னன்னு தெரியல, அறிவியல் என்னன்னு தெரியல, வரலாறு என்னன்னு தெரியல, என்னது இது? எப்படி பாக்குறது அழிச்சிருக்காங்க அப்படிதான் நான் பார்க்க முடியும், வேற என்ன முடியும். இது இங்க பாருங்க தம்பி, ஒரு சந்தை, அதிக மக்கள் 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரு சந்தை, இந்த சந்தையில வியாபாரம் தான் நடக்கும். உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேக்குறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் தான் நடக்கும். இப்ப அதான் நடக்குது, அதுல அந்த அந்த நிறுவனத்தை நீ நீ மறந்து வித்துக்க, எனக்கு எவ்வளவு கொடுப்ப, என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ், இந்த பாருங்க முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமர் அகில உலக புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர், அவ்வளவுதானே, தரகர்கள் தான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாயிருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. யார் என்னோட வாதிடுறது?